Welcome to Flat Challenges YouTube channel. Hi children, in this video we are going to see about the science lesson systems in our body. When different parts work together to perform a function is called system. The human body is made up of different systems. Every system is made up of smaller parts, each of which performs a specific function. அதாவது பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை செய்தால் அதைத்தான் அமைப்புன்னு சொல்லுவோம். நம்ம மனித உடல் வந்து நிறைய அமைப்புகளால் உருவாயிருக்கு. ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒவ்வொரு பாகம் இருக்கும். அந்த பாகம் தனக்குரிய குறிப்பிட்ட வேலையை செஞ்சுட்டு வரும். A part of body that performs a specific function is called an organ. Group of organs are called organ system. அப்படி தனிப்பட்ட வேலையை செய்கிற ஒவ்வொரு பாகத்தையும் ஆர்கன் சொல்கிறோம். அந்த ஆர்கன் எல்லாம் சேர்த்து ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம். Let's see the different systems in our body. First, skeletal system. The different parts of the human body get their shape from the structures known as bones. The bones in all the part of the body join to form a skeleton and is known as skeletal system. நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் எலும்புகளின் மூலம் வடிவத்தை பெறுகின்றது. அனைத்து எலும்புகளையும் ஒன்று சேர்த்து தான் எலும்புக்கூடுன்னு சொல்கிறோம். அதைத்தான் நம்ம skeletal system-னு சொல்கிறோம். It protects the important organs of the body. The part of skeleton that gives our head its shape is called skull. The skull protects our brain. இது நமது முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்கிறது. நமக்கு தலைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது மண்டையோடு, அதுக்குள்ளே உள்ள பிரெயினை அது பாதுகாக்குது. The rib cage protects the lungs and the heart. The skeletal system also helps us move different parts of our body. அதே போல் விலா எலும்புகள் நம்மளுடைய இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்கிறது. Next, let's see about muscular system. Flexible structures known as muscles cover our skeletal system. They help us move the different bones in our body. Together, all the muscles in our body form the muscular system. அதாவது வளையும் தன்மையுடைய தசைகள் எலும்பை மூடியிருக்கு. அது நம்மளுடைய பாகங்களை அசைக்கிறதுக்கு உதவுது. எல்லா தசைகளையும் ஒன்று சேர்த்தது தான் மஸ்குலர் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்தி ஃபுட் கேன் கீப் அவர் மசில்ஸ் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங். சத்தான உணவும் சரியான உடற்பயிற்சியும் மேற்கொண்டால் நமது தசைகள் வலிமையாக இருக்கும். நெக்ஸ்ட், லெட் சி அபவுட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மேக்ஸ் த ஃபுட் தட் வி ஈட் ஈஸியர் ஃபார் அஸ் டு யூஸ் பை பிரேக்கிங் இட் டவுன். த மவுத், ஃபுட் பைப், ஸ்டொமக் அண்ட் இன்டஸ்ட்ரைன்ஸ் ஆர் த சம் ஆஃப் த மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். நாம் உண்ணும் உணவை எளிதில் உடைய செய்வது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட வேலை. அதோட முக்கிய பாகங்கள் வாய், உணவுக்குழாய், வயிறு மற்றும் குடல். வி டேக் இன் ஃபுட் த்ரூ அவர் மவுத், தென் த ஃபுட் ரீச்சஸ் த ஸ்டொமக் த்ரூ ஃபுட் பைப் அண்ட் தென் இட் கோஸ் டு த இன்டஸ்ட்ரைன்ஸ். த ஸ்டொமக் அண்ட் த இன்டஸ்ட்ரைன்ஸ் ஹெல்ப் அஸ் டு டைஜஸ்ட் அவர் ஃபுட். நாம் நம் உணவை வாய் மூலம் எடுத்துக்கொள்கிறோம். பின்பு அது வயிறுக்கு உணவுக்குழாய் மூலம் சென்றடைகிறது. வயிற்றிலிருந்து குடலுக்கு செல்கிறது. வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் தான் செரிமானம் நடக்குது. நெக்ஸ்ட், லெட் சி அபவுட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஹெல்ப் அஸ் ப்ரீத். த நோஸ், விண்ட் பைப் அண்ட் லங்ஸ் ஆர் த ஆர்கன்ஸ் தட் மேக் அப் அவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நமக்கு மூச்சு விடுறதுக்கு உதவி செய்து. மூக்கு, சுவாசக்குழாய் மற்றும் நுரையீரல் அதனுடைய முக்கிய உறுப்புகள். வி ப்ரீத் இன் ஏர் த்ரூ அவர் நோஸ் விச் தென் பாசஸ் இன் டு அவர் லங்ஸ் த்ரூ விண்ட் பைப். அவர் பாடி யூசஸ் த ஏர் தட் வி ப்ரீத் இன் டு கெட் எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட் வி ஈட். நாம் மூக்கு வழியாக சுவாசிக்கும் காற்று நுரையீரலை சுவாசக்குழாய் மூலம் சென்றடைகிறது. நம் உடல் நாம் சுவாசிக்கும் காற்றை பயன்படுத்தி உணவிலிருந்து சக்தியை பெறுகிறது. லெட் சி த ரிமைனிங் சிஸ்டம்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.